இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7:37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 7 நம்ம குறித்து தியானிக்கிற வேலையில 32 கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வருகிறாங்க. வாயும் சரியில்லை, செவிடனாகவும் இருக்கிறார். ரெண்டு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. பிரியமானவர்களே, கொண்டு வந்த அந்த நபரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம், ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? பிரியமானவர்களே, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ரெண்டு விதமான பிரச்சனையோடு கூட அந்த நபரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்த போது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, நாவின் கட்டு அறுக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் கொண்டு வந்த அந்த மனிதருடைய வாழ்க்கையில பரிபூரண விடுதலை உண்டானது. எல்லாரும் மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏசப்பா உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ பலவிதமான பலவீனத்தோடு நீங்க காணப்படலாம். ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் குடும்பங்கள நெருக்கம், பிரச்சனை, தாங்க முடியலை என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில கர்த்தருடைய பயங்கரமான கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கல்வாரி சிலுவையில நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மென்மேலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன பிசினஸ் செய்தாங்களோ எல்லாவற்றிலும் நன்மைகள் ஆசீர்வாதம் கடந்து வருகிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்து சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். எப்பே ஏற்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அது மாறி போகட்டும். கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். கரன் பாரங்கள் மாறட்டும்ப்பா. குடும்பங்களை சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும்ப்பா. பிரிவினைகள் மாறட்டும் சுவாமி. ஏசப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அரசாங்க தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். குழந்தை இல்லையே என்று செபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். இந்த ஜீவன் ஒரு நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுப்பா அவங்களோட பேசியிருக்காங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.